Hello friends, welcome back to Amy Madras Cooking with Hemlata Vinod Kumar. Ellarukkum vanakkam. Innikku namma channel la pepper mutton chops eppadi seiyadunnu paakka porom. Vaanga ipo video kulla polam. இப்போ இதுக்கு நான் மட்டன் சாப்ஸ் வந்து நான் ஒரு 1/2 kg எடுத்துர்க்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம குக்கர்ல வேக வச்சிரலாம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் உப்பு சேர்த்துக்கறேன் கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கறேன் மோஸ்ட்லி வந்து நம்ம மட்டன் குழம்புல வந்து தக்காளி கம்மியா தான் சேர்ப்பேன் இது வந்து நம்ம வேக வைக்கிறதுனால பரவாயில்லை இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்துட்டு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இப்போ லிட் போட்டு மூடி வச்சிரலாம் இத வந்து நான் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்க போறேன் 4 விசில் வச்சு எடுத்துட்டேங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் பாருங்க நல்லா குக்க ஆயிருக்கு இப்போ pan நல்லா ஹீட் ஆனதோ oil சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலெண்ணெய் சேர்க்கறேன் இதுல ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கங்க இப்போ வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுலாம் இந்த வெங்காயத்தை லோ flameலயே வச்சிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா பாதி வதங்கி வருது இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கறேங்க உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லனா வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் धनिया தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து அந்த அளவுக்கு காரம் இருக்காது அதனால வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் சீரக தூள் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கறங்க ஏற்கனவே வந்து நம்ம மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால வந்து உப்பு நான் இப்போ வந்து கொஞ்சமா சேர்த்திருக்கேன் அப்புறமா வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை லைட்டா வதக்கின உடனே மட்டன் தண்ணியை சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா mix பண்ணிட்டு இந்த மசாலால நல்லா கொதிக்கிட்டோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போன உடனே நம்ம வந்து மட்டனை போட்டுறலாம் பாருங்க குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இப்போ வந்து நம்ம மட்டனை போட்டுறலாம் நல்லா mix பண்ணிட்டு இப்போ வந்து நான் லிட் போட்டு மூடி வச்சிரறேன் இது வந்து ஒரு 2 minutes அப்படியே இருக்கட்டும்ங்க low flameல வச்சிரலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்த்தறலாம் இங்க பாருங்க மசாலா எல்லாம் நல்லா குக்க ஆயி எண்ணெய் எல்லாம் பாருங்க நல்லா மேல வந்திருக்கு இப்போ இதுல pepper powder நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் pepper வந்துட்டு லாஸ்டா தாங்க ஆட் பண்ணனும் ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிட்டீங்கனா குழம்பு வந்து கொஞ்சம் கசக்கற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதனால எல்லாம் குழம்பு எல்லாம் நல்லா கொதிச்சு வரும்போது அப்ப வந்து நம்ம pepper ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து இப்ப செமி கிரேவியா தாங்க பண்றேன் உங்களுக்கு dry-ஆ வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க dry பண்ணிக்கலாம் நீ பாருங்க செமி கிரேவியா தான் பண்ணிருக்கேன் நான் இது வந்து சாதத்துல போட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க மட்டன் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா அதுல ஆல்னு கேட்கும், அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ, பை பை.